வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி. தீபாவளி என்று உங்களுக்காக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு எனக்குள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வேதாத்ரி மகரிஷியின் மிக முக்கியமான செய்தியை நான் இணைச்சிருக்கேன். குறிப்பாக அந்த செய்திக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த வீடியோவே போடுறது. அப்புறம் அருள் பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க. அருள் பெரும் ஜோதி யார்? நாம தான், சரிங்களா? இது எப்படி புரிய வைக்கிறதுன்னா, அருட்பெருஞ்சோதி அப்படின்னு எங்கேயோ இருக்கிறத கை காட்டவே இல்லை. சித்தர்களாகட்டும் யோகிகளாகட்டும் நம் தேசத்தில் வாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அகம் பிரம்மாஸ்மி, நாமே தான் கடவுள். அப்புறம் அருளை பெறுகின்ற சோதி எது? நாம தான். எல்லாம் உள்ள இறைவனின் அருளை பெறும் சோதியாக நாம் தான் இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருனா என்ன? திருனா இறைவன். சிற்றம்பலம் அப்படின்னா நம்முடைய ஆகுன சக்கரம். அப்போது இறைவன் எங்கேயும் இல்லை, நமக்குள்ளாக இங்கே ஆகுனா சக்கரத்தில் ஆக்டிவேஷன் ஆகியிருக்கிறவங்க கண்களை மூடி ஆகுனா சக்கரத்தை கவனித்தா இறைவனின் திருக்கூத்தினை இங்கே காணலாம். ஆச்சுங்களா? பொன் அம்பலம் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை, நம்முடைய துரிய சக்கரம். பொன்னார் மேனியனே, பொன் அம்பலத்தவனே அப்படின்னெல்லாம் சொல்கிறது எல்லாமே நமக்குள்ளாக துரிய சக்கரம் ஆக்டிவேஷன் ஆன நிலைதான். தங்கம் எப்படி சூரிய வெளிச்சத்தில் மின்னுது இல்லைங்களா, அது மாதிரி துரிய சக்கரம் ஆக்டிவேஷன் ஆனவர்களுக்கு வந்து நம்முடைய உடல் வந்து கண்களை மூடினா ஏதோ மின்னுவது போல இன்பமாக மொய்மொய்மை அபரிமிதமாக இருக்கும் அந்த இறைவனே தான் ஒரு மனிதன் ஒழுக்க வாழ்க்கையில் வாழும்போது இந்த உணர்வை கொடுக்கிறான் அப்படிங்கிறதுக்காக. எங்கேயுமே இறைவன் இல்லை, நமக்குள்ளதான் இருக்கிறான். நமக்குள் இருக்கும் அந்த இறைவன் ஆண்களுக்கு உயிரணுக்களாக விந்து சக்தியில் உறைஞ்சிருக்கான். அதில் அபரிமிதமாக வெளியேற்றுனா விரயமாயிரும், சரிங்களா? நம் வாழ்க்கை அபரிமிதமான பலவீனமாவதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய உயிர் அணுக்களின் பற்றாக்குறை. உயிர் அணுக்கள் விந்து சக்தியில் மட்டும் கிடையாது, நான் ஆயிரக்கணக்கான வீடியோவில் சொல்லியாச்சு. ஆச்சுங்களா? உயிர் அணுக்கள் நம் உடல் முழுவதும் நிரம்பி இருக்கு. விந்து சக்தி வழியாக மட்டுமல்லாது ஐம்புலன்கள் வழியாகவும் விரயமாய் கொண்டிருக்கிறது. இப்போது குடும்ப உறுப்பினர்களிடம் வந்து இதை வந்து நம்ம சொல்ல முடியாது. சொல்லலாம், அளவு முறையோடு இருந்துக்குங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால தான் குரு வேதாத்ரி மகரிஷி ஐந்தில் அளவு முறைன்னு ஒன்றை வச்சு முறையற்ற பால் கவர்ச்சியை தவிர்த்து விடுங்கள், ஐந்தில் அளவு முறையோடு இருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து குடும்ப உறுப்பினர்களே அந்த பயிற்சிகளில் கலந்து கொண்டு இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது போல் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஆச்சுங்களா? ஓ, மகரிஷி வந்து இனப்பெருக்க செயல்பாடுகளையும் வந்து பார்த்தா ஒரு அளவில் செஞ்சு தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு போல அப்படின்னுலாம் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதற்காகத்தான் அவருடைய வாயாலேயே அவருடைய பேச்சை வந்து நான் இதில் நினச்சிருக்கேன். இது கேளுங்க. இந்த உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் காரணமாக இருப்பது ஜீவகாமம். அந்த ஜீவகாந்தத்தை உற்பத்தி செய்வது உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தியை தாங்கி நிற்பது வித்து. இந்த விந்து கெட்டு போனால், நீர்த்து போனா என்ன ஆகும்? நீர்த்து போனா குறைஞ்சிடும், அங்க உடல்ல தாங்காது. குறையிறது வேஸ்டா போறதுன்னுட்டு ஒண்ணு, அதாவது மூத்திரத்துல மலத்துல நமக்கு தெரியாமையே போயிடும், வேறையில கூட போகும். அது இல்லாம நீத்து போனா, அதாவது வயது வந்தவர்களுக்கெல்லாம் உடல் உறவு இச்சா ஜாஸ்தியா இருக்கும், அதனால அடிக்கடி போய் அதுலயும் வேஸ்ட் ஆயிடும், இன்னும் மேலும் நீத்து போகும். இது இல்லாம சினம் கொள்றாங்க பாருங்க, சினம் கொள்றவர்களுக்கு வித்து அதிகமா. சினம், உணர்ச்சி வயப்படுதல், கவலைப்படுதல், வித்து நீத்து போகும். காரணம், அந்த கவலைப்படும் போத சினம் கொள்ளும் போத வேவ் லென்த் ஆஃப் அவர் மைண்ட் அது ரொம்ப பேட்டாவில் 20, 25, 30 ஓடும். அப்படி ஓடுற போது இந்த உயிர் சக்தி அதை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு செலவழியுதோ அந்த செலவழியறத சேர்க்கணுமே இல்லையோ. அப்ப உயிர் சக்தியினுடைய ஒவ்வொரு துகளும் விரைவாக இயங்க ஆரம்பிக்கும். அப்படி விரைவாக இயங்க ஆரம்பிக்கிற போது என்ன ஆகுது? மொத்தம் சேர்த்தா உயிர் சக்தி உடல் வரையில இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அளவுதான் நம்ம சூக்ம சரீரத்துக்கு வடிவம் என்னன்னு கேட்டா நம்ம உடல் தான் அதனுடைய வடிவம்.
இப்ப அது உடல் வரையில் இருக்கக்கூடிய சூக்ம சரீரத்தினுடைய அளவு உயிர் சக்தியினுடைய துகள் வேகமாக இயங்க ஆரம்பிச்சா எக்ஸ்பான்ஷன் உண்டாகுது. உங்களுக்கு தெரியும், எந்த பொருள் சூடு பண்ணாலும் அதாவது அதனுடைய வேகம் ஜாஸ்தி ஆச்சுன்னா எக்ஸ்பான்ஷன் விரிவு, விரிவு உண்டாகிற போது உடலையும் தாண்டிய ஒரு பிகு சூக்ம சரீரத்துக்கு வர்றபோது அப்போதுதான் அதை செய்யணும் இதை செய்யணும் அடிக்கணும் உதைக்கணும் குத்தணும் என்ற அளவுக்கு வேகம் வர்றது அதற்கும் என்ன அந்த டென்ஷன். அப்படி சென்று செலவழிச்சுடுறாங்கன்னு வச்சுங்க, மறுபடியும் முன்ன இருக்கிற நிர்வாகமே செய்ய முடியாத ஆற்றல் இழந்து போறோம். அந்த அந்த தூண்டுதல்னால உடனடியாக ரத்த வேகம் அதிகமாகும், பிளட் பிரஷர் அட் ஒன்ஸ் வில் ரைஸ். சினம் வந்தாலும் கவலை வந்தாலும் பேராசை என்றாலும், பேராசைன்னா அதாவது ஒத்துக்கொள்ள முடியாத மனதுக்கும் இயற்கைக்கும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு ஆசை, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆசை சும்மா அது வேலை வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, அது தேவையும் இல்லை அந்த எண்ணத்தை தாங்கிக் கொள்ளவும் சக்தி இல்லை. பொருத்தும் இருக்கணும், ஏதாவது ஒரு ஆசைப்பட்டோம்னா அது என்ன என்ன அளவுக்கு தேவை இது இவ்வளவு அவசியம் என்றது உணர்ந்து கொள்ளும் போது அந்த கம்பேட்டபிலிட்டி ஒன்னுக்கு ஒண்ணு ஒத்து வருது. அப்படி இல்லைன்னா வீணாக செலவழியுது நம்முடைய உயிர் சக்தி. இந்த விந்து எல்லாம் நடக்குது, நாம வெளியில எதையோ சினிமா பார்க்கணும் அதை பார்க்கணுமே பார்க்கணும், நமக்கு உடலுக்குள்ளாக நடக்கக்கூடிய விந்தையை ஒரு நாளாயிலும் கவனிச்சா இந்த உடலை எப்படி பாதுகாக்கணும் என்ற பொறுப்பு நமக்கு வரும். இந்த பொறுப்பு இல்லாத நாம வந்து இந்த உடலை நடத்துறோமே, இத போல பாவம் வேற ஒரு பாவமே இல்லை. அத ஒரு யோகியார் சொல்றாரு, நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி நந்தவனத்திலோர் ஆண்டி, நந்தவனம்னா ரொம்ப அழகிய பூங்காவாக இருக்கக்கூடியது இந்த உலகம், இந்த இடத்திலே இருந்து வாழ்ந்து கொண்ட ஆண்டி எல்லாம் வந்த வல்ல இறைவன் தான், அவன் என்ன பண்ணான்னா இந்த உடல் கெட்டு போச்சுன்ட்டு எதிர்பாயி அப்புறம் வேற ஒரு உடலை கட்டணும்னு சொல்லி கருப்பையில இருந்துகிட்டு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. நாலாறு நாலும் ஆறும் பத்து, நாலாறு 24 மாசம் இல்ல, 10 மாதமாக கட்டி வெளியில கொண்டு வந்தான். அந்த அருமை தெரியாத என்ன பண்ணா, கண்ணை திறந்தான், ஒளி வாசனை சுவை எல்லாம் இருக்குது, இதுலயே மயங்கி 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 இதை இந்த வேடிக்கையை பார்த்து 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 ஆண்ணா 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 பாண்ட உடஞ்சி போச்சுன்னு சொல்றான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தூண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. அத அவருக்காக சொன்னார்ன்றதில்ல, உலக மக்களை பார்த்து எப்படி தன்பயம் இழந்து உடலை கெடுத்துக் கொள்றாங்கன்றதுக்கு எள்ளி நகையாடுவது ஒரு அறிவுரைக்கு, அது ஒரு தத்துவம், அது சித்தர்கள் கையாண்ட முறை. எல்லாம் இப்படியே எள்ளி நகையாடி நகையாடி நமக்கு இதை சொல்லுவாங்க. இன்னொரு புலவர் கூட சொல்றாரு அதே பாணியில, தாவாரம் இல்லை தனக்கொரு வீடு இல்லை தேவாரம் ஏதுக்கடி குதம்பாய். எங்கேயும் போனாரு தேவாரம் பாடிக்கிட்டு இருக்காங்க, நல்ல பாட்டு தானே, ஐயோ பாவம் நல்ல பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து தேவாரம் பாடுறாங்கன்னு சொல்லாம இல்லையா. இவருடைய நினைவுக்கு மனிதன் பிறந்தது இதுக்கு இல்ல, அவன உணர்ந்து கொள்றதுக்காக வந்திருக்கான், அதை விட்டுட்டு இன்னும் இந்த பாட்டை பாடிக்கிட்டே பஜனை பாடிக்கிட்டே சுண்டல் சாப்பிட்டு இருக்காங்களேன்றத எழுத்தாளி அதாவது எளிதா எளிய முறையில சொல்ற மாதிரி, தாவாரம் இல்லை, தாவாரம்னா என்ன தெரியுது உங்களுக்கு, இங்க இருந்து இறக்கனா இல்லை, தாவி பிடிக்கக்கூடிய ஆரம் அதாவது ஒரு கயிறு, அதை கொண்டு முன்னேறுவதற்கு ஒரு குரு இல்லைன்றார். நீ உனக்கு வேண்டிய ஒரு குருவை பெற்றுக்கொள்ளவில்லை, தாவி பிடித்து மேலே ஏறுவதற்கு ஒரு குருவை பெற்றுக்கொள்ளவில்லை, தாவாரம் இல்லை தாவ ஆரம் இல்லை, தனக்கு ஒரு வீடு இல்லை, நான் எங்க இருந்து வந்தோம் என்றது உணர்ந்து அதை சேர்ந்து கொள்வதற்கும் ஒரு அறிவு இன்னும் பெறவில்லை,
தேவனுக்கு ஆரம்பாடி என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டே போறாரு. இப்படி இருக்கும், அதாவது எள்ளி நகையாடி அதுலேயே நமக்கு அறிவுரை கூறுவது ஒரு சித்த மார்க்கத்தில் அது ஒன்று. அந்த முறையில் அப்போ இந்த உடலுடைய தன்மையை எடுத்துக்கொண்டோமானால், இந்த உடல் நிலைச்சிருப்பதுக்கு என்ன வேணும்னு இப்ப தெரிஞ்சுக்கொண்டீங்க, ஜீவகாந்தம் தான் வேணும். இந்த ஜீவகாந்தமும் பிரபஞ்ச காந்தத்தோட கலந்து இருக்குது, அதனாலதான் எதை அறியணும்னு சொன்னாலும் அதோட கலக்கிற போது அதை அறிய முடியுது. எந்த பொருளும் ஜீவகாந்தம் இல்லாத காந்தம் இல்லாத இல்லை. அதனால ஒவ்வொரு பொருளோட கலந்த போது அது உணர்தலாக இருக்கு. ஆகையினால இப்ப இந்த ஜீவகாந்தம் தான் இந்த உடலுக்கு நல்லது, அதுதான் உடலை போஷிக்குது, அறிவுக்கு அறிவாக இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டோமானால் அதை பாதுகாக்கணும். அப்போ ஜீவகாந்தத்தை பாதுகாக்கணும்னா உயிர் சக்தியை பாதுகாக்கணும், அதிகரிக்கணும். உயிர் சக்தி அதிகரிக்கணும்னா விந்து சக்தி நல்லா இருந்தால்தான் உயிர் சக்தி அதிகமாகும். இந்த உண்மையை உணர்ந்த நாடு ஒரே நாடு உலகத்தில் இந்தியா ஒண்ணுதான். அதை வச்சுதான் கற்பு என்ற நெறிய மனித குலத்துக்கு அளித்த நாடு இந்திய நாடு. மேல நாடுகள் எல்லாம் பரியாசம் செய்வாங்க, ஆனா அதே நேரத்தில் இங்க நாலாவட்டத்தில் அங்க பார்த்து இங்க நாம கெட்டோன்னு ஒரு அளவு வந்த போதிலும் கூட இன்னும் இந்த அந்த சிறப்பு நம்ம நாட்டுக்கு தான் இருக்குது. அதை வச்சுதான் அவங்க ஏற்படுத்தினாங்க. ஆகையினால அந்த விந்து சக்தியை ஒழுங்காக பாதுகாத்துக் கொள்றதுக்கு சினம் இல்லாம, கவலை இல்லாத, இன்னும் பேராசி இல்லாம, அமைதியாக மனதை வைத்துக் கொண்டு இருப்பதற்கு பயிற்சி வேணும். அப்போ இந்த ஜீவகாந்தத்தை சரியாக வைத்துக் கொள்ளணும்னு சொன்னா உணர்ச்சி வயப்பட்ட செயல்கள், புலன்களுடைய இயக்கங்கள் ஒரு அளவு அளவோட முறையோட இருக்கும். அதிகமாக புலன்களை இயக்கணும்னு வச்சுங்க, இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிடுறோம், இன்பம் இன்பம்னுட்டு. அப்போ வறட்சி ஏற்படுது, வறட்சி ஏற்பட்டா அதனுடைய விளைவு துன்பம், நோய், மரணம். ஆனா முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கட்டு போன திசை எல்லாருக்கும் கொல்லனாய், எழுபிறப்பும் தீயனாய், நல்லாருக்கும் பொல்லனா நாடு ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் விந்து ரெண்டும் கெட்ட இந்த உடல் இயக்கத்துல இப்ப ஜீவகாந்தத்தை விட்டுட்டு உயிரையும் மறந்துட்டு அந்த உயிர் சக்திக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வித்துவையும் மறந்துட்டா இந்த உலகத்துல உடல் தத்துவமோ அல்லது உலக தத்துவமோ எப்படி எந்த விஞ்ஞானி முழுமை செய்ய முடியும்னு பாருங்க. இது தீபாவளியின் செய்தியாக, குருவின் செய்தியாக நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இன்றைய வீடியோவை போட்டேங்க. சகோதரர்களே, இந்த தீப திருநாள் முதல் இந்த எல்லாரும் இந்திய தேசம் முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கும், உலகின் பெரும்பாலான இடங்களில் ஜாதி, இன, மொழி பாகுபாடின்றி ஒத்த மனநிலையில் இருக்கும் இந்த சமயத்தில் நம்முடைய உயிரின் ஆற்றலை இன்றைய தினம் முதல் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு வலிமையான மனிதர்களா, இதுவரைக்கும் முடியாதவர்கள் கூட முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பணிவோடு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.